சோ குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து எக்ஸசைஸ் 4.3ல கொஸ்டின் நம்பர் 9 வந்து பார்க்குறோம். இந்த கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா, ஏ கபடி டீம் ஹேஸ் 14 பிளேயர்ஸ். ஸோ ஒரு கபடி குழுவில் வந்து 14 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. வி ஆர் ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் டீம்ஸ். அதில் வந்து 7 பிளேயர்ஸ் இருக்கிற மாதிரி டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அவுட் ஆஃப் 14 பிளேயர்ஸ் வி ஆர் செலக்டிங் 7 பிளேயர்ஸ். 7 14 விளையாட்டு வீரர்களில் 7 வீரர்களை தேர்ந்தெடுக்கிறோம். வெவ்வேறு வகையான 7 வீரர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அப்படின்னா தேர்ந்தெடுத்தல் செலக்டிங் இதெல்லாம் வந்ததுன்னா யூ ஆர் யூசிங் த ஃபார்முலா என்சிஆர். இந்த என்பிஆர் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, செலக்டிங் வி ஆர் அரேஞ்ச்மெண்ட் வரிசைப்படுத்துதல். இந்த மாதிரி வரிசைப்படுத்துதல் அப்படிங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்பிஆர். பட் ஒன்லி செலக்ஷன் வி ஆர் ஒன்லி செலக்டிங் அப்படின்னு வர்றப்ப யூ ஆர் யூசிங் என்சிஆர். இப்போ நம்ம கொஸ்டினில் இங்கே வந்து செலக்ட் மட்டும் பண்ணுறோம். அப்போ இங்கே என்னோட வேல்யூ வந்து 14, ஆரோட வேல்யூ 7. ஸோ என்சிஆர்னுடைய ஃபார்முலா என் ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் தென் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ 15 சி ஆர் ஈக்குவல் டு 15 ஃபேக்டோரியல் பை 7 ஃபேக்டோரியல். 15 மைனஸ் என்ன இருக்கு, சாரி 14 மைனஸ் 7 ஃபேக்டோரியல். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எப்படி எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 14 ஃபேக்டோரியல் பை 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 7 ஃபேக்டோரியல். இந்த 14 ஃபேக்டோரியில் குறைச்சிட்டே வா. ஸோ 14, 13, 11, 10, 9, 8, 7 பை 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 7 ஃபேக்டோரியல். இது என்ன ஆயிரும், கேன்சல். எங்கே வேணுமோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். நமக்கு இங்கே 7 ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணுறதுக்காக இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அண்ட் வி இப்போ 7 ஃபேக்டோரியில் எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ 14 ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பே டைரெக்டாக பண்ணலாம். எக்ஸாமில் கூட நீ அதை எழுதி தான் செய்யணும்னு இல்லை, இந்த ஸ்டெப் இல்லாமல் டைரெக்டாக இந்த மாதிரி எழுதலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம இந்த இந்த ஃபார்முலா எழுதணும் இல்லையா, இந்த ஃபார்முலா எழுதணும்னா டைரெக்டாக அப்படியே இந்த ஸ்டெப்பே வரலாம். ஏன்னா 7 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் கண்டிப்பாக கேன்சல் ஆகும். இங்கே கீழே 7 வர்றப்போ, அதாவது 14 சிஆர்னு வர்றப்போ 7 தான் இங்கே 7 டைம்ஸ் நம்ம வந்து 7 முறை இதை வந்து அப்படியே குறைச்சிட்டே வரணும். 1 2 3 4 5 6 7 அப்படி எழுதிட்டு கீழே வந்து இந்த 7 அப்படி இந்த மாதிரி வார்டர் எழுதிட்டு இப்படி டைரெக்டாகவும் செய்யலாம். இது எது கேன்சல் ஆகுங்க, இங்கே 2 டைம்ஸ் தென் இது 2 டைம்ஸ் இதை கேன்சல் பண்ணினா 2 டைம்ஸ் தென் வேற என்ன இதை கேன்சல் பண்ண 2 டைம்ஸ் தென் இது 3 டைம்ஸ் இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டலாக யூஆர் கெட்டிங் ஆன்சர் 3 4 3 2. ஸோ 3 4 3 2 இந்த வழிகளில் நம்ம வந்து அந்த டீமை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது. அப்போ அடுத்த சம்பாரு 15 பிளேயர்ஸ் இன் ஏ பார்ட்டி, ஈச் 2 ஆஃப் தம் ஷேக் ஹேண்ட்ஸ் வித் ஈச் அதர், தென் மீன் செலக்டிங் 2 பர்சன். ஒரு பார்ட்டியில் 15 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒருத்தரும் ஹை ஷேக் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா என்ன, 15 மெம்பர்ஸில் வி ஆர் செலக்டிங் 2 மெம்பர்ஸ் அதுதான். ஸோ 15 பேர் கொண்ட ஒரு விருந்து ஒவ்வொரு 2 பேரும் ஒருவருக்கொருவர் கை குலுக்கி கொண்டால் 15 பேரில் 2 பேரை தேர்ந்தெடுப்பதற்கு சமம். அப்போ இங்கேயும் அப்படி தான், தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு வருது. ஸோ என்னுடைய மதிப்பு, என்னோட வேல்யூ என்ன, என் வந்து 15 தென் ஆர் வந்து 2. ஸோ அவுட் ஆஃப் 15 வி ஆர் செலக்டிங் 2. ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேக் ஹேண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே 15 × 14 / 2 × 1 இப்படியே நீ எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஆரோட மதிப்பு 2 வருது, அப்போ இங்கே கீழே 2 × 1
மேலே நம்ம குறைச்சிட்டே வரும் இல்லையா, என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் எழுத முடியா, இங்கே டூன்னு வர்றப்போ ரெண்டு முறை எழுதி அது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இன் திஸ் வே ஆல்சோ யூ கேன் ரைட், இது இது நம்ம கேன்சல் பண்ணா 105. ஸோ 105 வழிகளில் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேக் ஹேண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 105 வேஸ் யார் யூஸ். ஸோ அதே கொஸ்டின்ல சப்டிவிஷன் 3 வந்து இப்போ பார்க்கலாம். ஹவு மெனி கார்ட்ஸ் கேன் பி ட்ரான் த்ரூ 20 பாயிண்ட்ஸ் விச் லை ஆன் த சர்க்கிள். இப்போ ஒரு சர்க்கிளில் இதில் வந்து 20 பாயிண்ட்ஸ் இருக்கு. இது எவ்வளோ டிஃப்ரெண்ட் வேஸில் வி கேன் ட்ரா த கார்ட், எவ்வளோ நான்கள் வரைய இயலும்னு கேட்குறேன். ஒரு கார்டு வேணும் அப்படின்னா வி நீடு 2 பாயிண்ட்ஸ். அப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கார்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கார்டு ட்ரா பண்ணணும்னா வி நீடு ஹவு மெனி பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸ் நமக்கு வேணும். ஸோ அவுட் ஆஃப் 20 பாயிண்ட்ஸ் வி ஆர் செலக்டிங் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இன் சச் டிஃப்ரெண்ட் வேஸ் வி கேன் ட்ரா திஸ் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ்ன்னு சொல்லி இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் சம். இந்த மாதிரி செலெக்ஷன் அப்படின்னு வரப்போ வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா என்சிஆர். போனதுடைய ஃபார்முலா பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல டைரெக்டாக அவுட் ஆஃப் 20 பாயிண்ட்ஸ் வி ஆர் செலக்டிங் 2 பாயிண்ட்ஸ் டு ட்ரா ஏ கார்டு. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வே. ஸோ 20 ஃபேக்டோரியல், இந்த இடத்துல n வந்து 20 ஆர் ஈக்குவல் டு 2 இல்லை. அப்போ ஆர் ஃபேக்டோரியல்னா 2 ஃபேக்டோரியல், n மைனஸ் ஆர் இன்னொரு ஃபார்முலா. இந்த இது கூட வேண்டான்னு சொன்னேன், டைரெக்டாகவும் நீ போடலாம், அப்படி தெரியலன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ 20 மைனஸ் ஆர் என்ன 2. ஸோ 20 ஃபேக்டோரியல் தென் 2 ஃபேக்டோரியல் தென் 18 ஃபேக்டோரியல். இந்த 20 ஃபேக்டோரியில் குறைச்சிட்டே வா. 20 என் இன்ட்டு என் மைனஸ் ஒன், யூ நோ த ஃபார்முலா, என் இன்ட்டு என் மைனஸ் ஒன், என் மைனஸ் டூ, எட்ஸட்ரா, 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இதுதான் என் ஃபேக்டோரியனுடைய ஃபார்முலா. திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் என் ஃபேக்டோரியல். அப்போ இதை குறைச்சிட்டே வரும். என் என் மைனஸ் ஒன் என்ன, தென் என் மைனஸ் டூ. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அங்கே வந்து ஃபேக்டோரியல் வந்து போட்டுக்கணும். இது வந்து கண்டிப்பாக போடணும். தென் 2 ஃபேக்டோரியல் மீன்ஸ் வாட், 2 இன்ட்டு 1, தென் 18 ஃபேக்டோரியல். இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இதை தான் நான் பிகினிங்கில் சொன்னது, இந்த ஸ்டெப்பு கூட இல்லாமல் டைரெக்டாக இப்படியும் எழுதலாம். இங்கே 2 வந்துன்னா இது 2 டைம்ஸ் நீ வந்து குறைச்சிட்டே வரணும். ஸோ 1 2 இது கேன்சல் பண்ணு. ஸோ 10. ஸோ ஆன்சர் வந்து 190 வேஸ். ஸோ 190 வழிகளில் நம்ம இந்த கார்ட்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹியர் யூ ஆர் கிவன் 100 கார்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒரு இடத்துல 100 கார்ஸ், வி ஆர் செலக்டிங் ரேண்டமாக 5 கார்ஸ் செலக்ட் பண்ணுறோம். எதை வேணாலும் போய் ஒரு 5 கார்ஸ் செலக்ட் பண்ணுறோம். ஏர் பொல்யூஷனுக்கு அந்த பொல்யூஷன் டிவைஸ் அதனுடைய உள்ள மாசு கட்டுப்பாட்டு கருவி இருக்கும், அது எப்படி இருக்குது, ஸ்டாண்டர்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இங்கேயும் அப்படி தான் என்ன வரும், செலெக்ஷன் அப்படின்னு வரும். ஸோ அவுட் ஆஃப் 100 கார்ஸ் தே ஆர் செலக்டிங் எனி 5 கார். ஸோ வேறு வேறு மாற்றி மாற்றி எத்தனை வழிகளை அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ண முடியும். 100 கார்ஸ் இருக்குது, வி ஆர் செலக்டிங் 5 கார்ஸ், இல்லை வேறு 5 கார்ஸ், அனதர் 5 கார்ஸ், அனதர் 5 கார்ஸ், இந்த மாதிரி சோ மெனி டைம்ஸ் வி ஆர் செலக்டிங். ஸோ வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ். ஸோ வி ஆர் செலக்டிங் தேர்ந்தெடுத்தல் அந்த மாதிரி வர்றப்போ வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா என்சிஆர். என்சிஆர் அப்படின்னா நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், செலெக்ஷன் அப்படின்னு வர்றப்போ என்சிஆர் இருக்கும். ஸோ இது நம்ம அந்த பெரிய ஃபார்முலா வேண்டாம், நம்ம டைரெக்டாக எழுதலாம். என் இன்ட்டு என் மைனஸ் ஒன், என் மைனஸ் டூ, என் மைனஸ் த்ரீ, என் மைனஸ் ஃபோர், 1 2 3 4 5. கீழே 5 இருக்கிறதுனால 5 அர்த்தம். ஸோ இதுவும் அப்படி தான், 5 × 4 × 3 × 2 × 1 அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இல்லை ப்ரீவியஸாக செஞ்ச மாதிரியும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். என் எவ்வளவு, என் வந்து 100, ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ 100 மைனஸ் 1
99, 98, 97, 96 by 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5. இது செக் பண்ணிக்க. இது கேன்சல் பண்ணினா 25. அதே மாதிரி இது கேன்சல் பண்ணினா 2 டைம்ஸ் பேலன்ஸ் 1, 4. தென் இது கேன்சல் பண்ணினா 33. தென் திஸ் அண்ட் திஸ் யூ கேன்சல் 12. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ பெரிய நம்பர் 150, 57, 504. ஸோ இவ்வளவு வழிகளில், இத்தனை வழிகளில் நம்ம அந்த கார்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். நான் லாஸ்ட் லாஸ்ட் சப்டிவிஷன் வந்து இந்த 9th கொஸ்டின்ல சப்டிவிஷன் 4 லாஸ்ட். ஹவு மெனி வேஸ் கேன் ஏ டீம் ஆஃப் 3 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ், மொத்தம் வந்து மொத்தம் இருக்கிறது வந்து 5 பாய்ஸ் இருக்கிறாங்க, தென் 4 கேர்ள்ஸ், தென் 1 டிரான்ஸெண்டர், 2 டிரான்ஸெண்டர், மூன்றாம் பாலினம். இதில் இருந்து எவ்வளோ செலக்ட் பண்ணுறாங்க? 2 பாய்ஸ் தென் இல்லை 3 பாய்ஸ் தென் 2 கேர்ள்ஸ் தென் 1 டிரான்ஸெண்டர் தே ஆர் செலக்டிங். செலக்டிங்னு வரப்போ நம்ம இது விட்டோம். அப்போ இதனுடைய இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம்? 5C3 வேஸ், இவ்வளவு வழிகளில் நம்ம செலக்ட் பண்ணலாம். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4C2 வேஸ். தென் இதில் 2 அவுட் ஆஃப் 2 வி ஆர் செலக்டிங் 1 இல்லையா. ஸோ டோட்டலாக எவ்வளவு அப்படின்னா இது இங்கே வந்து ப்ளஸ் பண்ணிடக்கூடாது. இங்கே 5C3 இன்ட்டு 4C2 இன்ட்டு 2C1. ஸ்டூடெண்ட்ஸ் மே ஆஸ்க் அ கொஸ்டின், மிஸ் ஏங் மிஸ் இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கக்கூடாதா அப்படின்னா, நம்ம தனித்தனியாக டீம் ஃபார்ம் பண்ணல, பாய்ஸ் தனியாக, கேர்ள்ஸ் தனியாக, டிரான்ஸ்ஜெண்டர் தனியாக அப்படின்னா இது எல்லாமே தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுவோம். இங்கே அப்படி ஃபார்ம் பண்ணல, ஒரு டீம் ஃபுல்லாகவே இந்த டீமில் அட் அ டைமில், இந்த டீமில் அட் அ டைமில் எத்தனை பாய்ஸ் இருக்கிறாங்க? 3 பாய்ஸு, தென் 2 கேர்ள்ஸு, தென் 1 டிரான்ஸ்ஜெண்டர் வந்து இருக்கணும். அப்படிங்கிறப்போ அட் அ டைம், அட் அ டைம் செலெக்ஷன் அப்படிங்கிறப்போ அண்டுங்கிற கண்டிஷன் வந்து அண்டு மேலும் இந்த வார்த்தைகள்லாம் வந்ததுன்னா நம்ம மல்டிப்ளேஷன் ப்ராடக்ட் ரூல், ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும்னு அர்த்தம், இன்ட்டு பெருக்கல் இது வந்து நம்ம யூஸ் பண்ணணும் பிகினிங்லேயே பார்த்துருக்கோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்க, சம் ரூல் அப்படின்னா அங்கே தனியாக கண்டுபிடிக்கிறோம், இன்னொன்று தனியாக கண்டுபிடிக்கிறோம், இன்னொன்று தனியாக கண்டுபிடிக்கிறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ப்ராடக்ட் ரூல்னால் அந்த டீமில் ஒட்டு மொத்தமாக இவங்கள விட்டுட்டு இவங்கள ஃபார்ம் பண்ண முடியாது, இவங்கள விட்டுட்டு இவங்கள ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அந்த கண்டிஷன் வந்து அண்டு, இவங்க மற்றும் இவங்க மற்றும் இவங்க. ஸோ 3 பாய்ஸ் அண்டு 2 கேர்ள்ஸ் அண்டு 1. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த மாதிரி வரப்போ வி ஆர் யூஸிங் ப்ராடக்ட் ரூல். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இன்ட்டுன்னு போடணும். 5C3னா ஒன்று மூணு வழிகள் எழுதலாமா? 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பை கீழே 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இது எப்படி எழுதுறோன்னா இந்த 5 வந்தால் என்னு என் மைனஸ் 1 என் மைனஸ் 2 அதோட ஸ்டாப் பண்ணிக்க, கீழே 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. 4C2க்கு ரெண்டு முறை எழுதுறோம், இங்கே 2னு வர்றப்போ இரண்டு முறை எழுதுறோம், என்னு என் மைனஸ் 1. ஸோ 4 அடுத்தது 3, அப்புறம் கீழே 2 இன்ட்டு 1. இது எப்படி எழுதுறான்? ஜஸ்ட் 2/1. ஸோ யூ கேன் கேன்சல் திஸ், இங்கே 3யும் 3யும் கேன்சல், இது கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். ஸோ எங்களோட ஆன்சர் வந்து 120 அப்படின்னு சொல்லி வருது. இன் 120 வழிகளில் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். 5 4 ஆர் 20, தென் 20 இன்ட்டு 6 120. தேங்க்யூ.